மருத்துவ மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நாளை மருத்துவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் மருத்துவ பட்ட மேற்படிப்பில் அரசு மருத்துவர்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு வழங்கப்பட்டு வந்தது. இடஒதுக்கீடு முறைக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் தடை விதித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று சென்னை எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் இருந்து தலைமை செயலகத்தை நோக்கி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். இதேபோன்று மதுரை பனகல் ரோடு பகுதியில் அரசு மருத்துவர்கள் மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அரசு மருத்துவர் கூட்டமைப்பு தலைவர் செந்தில், மருத்துவர்கள் போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் நாளை அரசு மருத்துவர்கள் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் அரசு மருத்துவர் கூட்டமைப்பு தலைவர் செந்தில் மேலும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட இந்த சர்வீஸ் கோட்டாவில் 2 வருஷம் நீங்கள் படிக்க பிஜி எழுதக்கூடாது அப்படின்னு பாண்டெல்லாம் வாங்கி பல டாக்டர்கள் இருக்காங்க. இதை நம்பி கிட்டத்தட்ட 5 வருஷம் நீங்கள் சர்வீஸ் கோட்டா உண்டு அப்படின்னு அரசு கொடுத்த உறுதியின் பேரில் ஏற்கனவே 10 வருஷமாக வேலை பார்க்குறவங்க கூட இருக்காங்க. இப்போ இவங்க யாருக்குமே இனிமேல் கிடையாதுன்னு ஒரு ரூட் ஷாக்காக வந்திருக்குது. இது வந்து பின்னாடி பப்ளிக்குக்கும் அதாவது பிஹெச்சியில் ரிமோட் ஏரியாவில் டாக்டர்கள் பணிபுரிவதே குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு நிலையில் இதை எல்லாத்திற்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தை எடுத்து வருகிறோம். இதை வலியுறுத்தி கடந்த 8 நாளாக போராட்டம் நடத்திருக்கோம். நாளைக்கு 9வது நாள் போராட்டத்தில் சாலை மறியல் போராட்டமாக அறிவித்துள்ளோம். இதற்கிடையே சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசிடம் வலியுறுத்தினார். மருத்துவ மேற்படிப்பிற்கு அரசு மருத்துவர்கள் சேர்க்கவும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய 50% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யவும் மத்திய அரசு இதில் தலையிட வேண்டும். உடனடியாக அதற்குரிய அழுத்தத்தை மாநில அரசு வழங்கிட வேண்டும் என்பதை நான் இங்கு வற்புறுத்த விரும்புகிறேன்.